வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க, கஷ்டங்கள் தீர, திருமணம் வேலை தொழிலில் உள்ள தடைகள் விலக, நோய்கள் குணமாக, ஆரோக்கியம் பெற, செல்வம் சேர, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் 8190077666. கடன் பிரச்சனையா, கருத்து வேறுபாடா, உங்களது திருமண தேதியின் கூட்டு எண் 24578 ஆக வருகிறதா? உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண உடனே அழையுங்கள் 9380855030. அம்மா தாயே கற்பகமே, அம்மா கற்பகவல்லி, நீ இந்த வேலை தன்னில் செய்கின்னை மறந்தால் நான் இந்த நானிலத்தில் நாடுதல் யாரிடமோ? ஏன் இந்த மௌனம் அம்மா ஏழையன கருள? ஏன் இந்த மௌனம் அம்மா ஏழையன கருள? ஆனந்த பைரவியே ஆதரித்தாலும் அம்மா, ஆனந்த பைரவியே ஆதரித்தாலும் அம்மா, கற்பகவல்லின் பொற்பதங்கள் பிடித்தே நகதி அருள்வாயம்மா. பக்தி ட்ரீம் நேயர்களே, காலம் அறிவாள், கருணை புரிவாள், கற்பகாம்பாள், நல்லதே நடக்கட்டும், வாழ்க வளங்கள். சிந்தகது தூய்மையானால் உங்கள் சிந்தையிலே இறைவன் குடிக்கொள்வான், வாழ்க வளமுடன். அன்பர்களே, சமையல் அறை வாழ்க்கையில் ஒரு வீடு கட்டுறீங்க, வீடு கட்டும் போது வட தென் கிழக்கு மூலை வட மேற்கு மூலை தான் சமையல் அறை வைக்கலாம். தென்கிழக்கு மூலையில் சமையல் அறை வைக்கலாம், வட மேற்கு மூலையில் சமையல் அறை வைக்கலாம். இது அக்னி, அது வாயு, ரெண்டும் பொருந்தும், வைக்கலாம். இதை தவிர்த்து எங்கே வச்சாலும் ஆபத்து தான், பிரச்சனை தான், நிம்மதி அடைஞ்சிருவீங்க. இதுதான் இந்த கிராஸ், கரெக்டாக வைக்கலாம். அந்த சமையல் அறை என்று சொல்லக்கூடிய கிச்சன், ஆங்கிலத்தில் கிச்சன் சொல்லுவாங்க. இந்த சமையல் அறையை எப்படி வச்சுருந்தோம்னா, இது ஒவ்வொரு பெண்களுக்குமான பதிவு, மங்கையர் குல திலகத்திற்கான பதிவு. எப்படி வச்சுருந்தோம்னா, வாழ்க்கையில் வந்து அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உண்டாகும், அஷ்டலட்சுமியினுடைய தாண்டவம் ஆடுவாள், அதனால் மன நிம்மதி உண்டாகும் அப்படின்னு சொன்னால், அந்த சமையல் அறையை தினந்தோறும் இரவு படுக்க போகும்போது சுத்தமாக தொடச்சி பெருக்கி சுத்தம் பண்ணி, அடுப்பெல்லாம் தொடச்சி சுத்தம் பண்ணி, ஏன்னா மகாலட்சுமி வந்து பாப்பா இடம்லாம் சுத்தமாக இருக்கா, ஒழுங்காக வச்சுக்கிறாங்களா, ஒழுங்காக வச்சு இல்லைன்னா மகாலட்சுமி சொல்லுவாள், மூதேவிங்க எப்படி வச்சுக்கிதுங்க பார் அப்படின்னு சொல்லுவாள். உடனே மூதேவி வந்து அங்கே உட்காந்துருவா, ஸ்ரீதேவி வெளியில் போயிடுவா. மூதேவி இருக்கிறத்துல அவள் இருக்க மாட்டாள், அவள் இருக்கிறத்துல இவள் இருக்க மாட்டாள், ஸ்ரீதேவி வெளியில் போயிடுவா. அதனால தான் பூஜை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும், அதே மாதிரி சமையல் அறையை சுத்தமாக வச்சுக்கணும். நல்லா புரிஞ்சுங்க, பூஜை அறையும் சுத்தமாக வச்சுக்கணும், சமையல் அறையை சுத்தமாக வச்சுக்கணும். இந்த சமையல் அறையில் இரவு படுக்க போகும்போது என்ன வைக்கணும் அப்படின்னா, அடுப்பு மேலே ஒரு குண்டானை வைக்கணும். என்ன வைக்கணும்? அடுப்பு மேலே ஒரு குண்டானை வைக்கணும். அந்த குண்டானில் ஒரு பிடி சாதத்தை தண்ணி ஊற்றி வைக்கணும். நல்லா புரிஞ்சுங்க, ஒரு பிடி சாதத்தை நீர் வார்த்து தண்ணீர் வார்த்து வைக்கணும், முடிய அதை வைக்கணும். அடுப்பு மேலே சாதம் துளி கூட இல்லாமல் சுரண்டி தொடச்சி தாலி பண்ணி சாப்பிட்டுட்டு பாத்திரத்தை துளக்கிறத்துல போட்டு போய் நாட்டின்னு தூங்கக்கூடாது. அப்படி தூங்கினீங்கன்னா உங்களுக்கு ஐஸ்வர்யம் போயிடும். அந்த சமையல் பாத்திரத்தில் கம்பல்சரி இரவு ஒரு பிடி சாதம் இருக்க வேண்டும். மகாலட்சுமி வந்து பார்ப்பா, அவள் சாப்பிடணும்னு நினைப்பா, சுத்தமாக இருக்குது இங்கே சாப்பிடலாம், அங்கே எதுவும் இல்லைன்னா தலையில் அடிச்சு மூதேவி இங்கே தேத்திரம் பிடிச்சிதுன்னு சொல்லிட்டு போடுவாள், நம்ம தேத்திரம் பிடிச்சிங்க நம்மளுக்கு. அதனால் நல்லா புரிஞ்சிங்க, சமையல் அறையில் தினந்தோறும் துளி ஒரு பிடி அரிசி சாப்பாடை போட்டு அதில் தண்ணி ஊற்றி வைக்கணும், ஒன்று. ரெண்டாவது, சமையல் அறை பக்கத்தில் அந்த அந்த அடுப்பு பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வைக்கணும். இதை தவறாமல் நீங்கள் செய்யணும். காலையில் தூக்கத்தை விட்டு எழுந்து வந்து பல்லை வளைக்கிட்டு ஒரு காஃபி போடுறீங்கன்னா, அந்த குலதெய்வத்தை நினச்சிட்டு ஒரு பிரார்த்தனையை பண்ணிவிட்டு
நீங்கள் காப்பியை போடுங்க, அன்னைக்கு பொழுது நல்லபடியாக நடக்கும், அன்னைக்கு பொழுது நல்லபடியாக போகும். இதெல்லாம் சமையல் அறையில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமானது, நல்லா புரிஞ்சுங்க. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு நல்ல நாள், ஒரு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நல்ல நாள் சொல்கிறோம் இல்லையா, ஒரு பொங்கல் அல்லது வந்து பிள்ளையார் சேர்த்தி இது மாதிரி ஒரு நல்ல நாளில், சரஸ்வதி பூஜை இந்த மாதிரி ஒரு நல்ல நாளில் தயவு செய்து பூஜை ரொம்ப பெருக்கி குப்பையை வெளியில் கொட்டாதீங்க. அது ரொம்ப முக்கியமானது. பூஜை ரொம்ப பெருக்கி குப்பையை வெளியில் கொட்டாதீங்க. பெருக்கி வாரி அங்கேயே ஒரு டஸ்ட்பின் வச்சு அதில் போட்டு வைங்க. மறுநாள் தான் கொட்டணும். ஒன்று அஞ்சு மணிக்கு மேலே பெருக்காது, பெருக்கி அந்த குப்பையை கொட்டாதீங்க. நைட் 8-9 மணி கூட பெருக்குங்க, தப்பு இல்லை. வேலையை முடிச்சுட்டு 10 மணி கூட க்ளீன் பண்ணுங்கள். ஆனால் அந்த குப்பையை அங்கேயே வைங்க. அதே மாதிரி மா தரையை தண்ணி போட்டு துடைக்கிறீங்க துடைக்கிறீங்க அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் பெருக்கின குப்பைகளை ஒரு டஸ்ட்பினில் போட்டு அங்கேயே வைங்க, மறுநாள் தான் தூக்கி போடணும். ஏன்னா நீங்கள் நல்லா பாருங்கள், மகாலட்சுமி இருக்கும் இடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அந்த குப்பையிலையும் தீபம் போடுறோம். அந்த குப்பையை நம்ம நைட்டு தூக்கி போடக்கூடாது, வைக்கணும். 5 மணிக்கு மேலே குப்பையை பெருக்கி வெளியில் போடக்கூடாது, பெருக்கலாம் வெளியில் போடக்கூடாது, நல்ல நாளில் போடக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. பாத்திரத்தில் தண்ணீரை துடைக்கக்கூடாது, பாத்திரத்தில் சாப்பாட்டை துடைக்கக்கூடாது. அது சாதம் ஒரு பிடி வைக்கணும் கம்பல்சரி. இதை தயவுசெய்து பயன்படுத்துங்கள். சமையல் அறையில் நிச்சயமாக சுகாதாரமான நல்வாழ்வு வாழ்வீர்கள். வாழ்க வளமுடன்.